நான் வெற்றியாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், என் வாழ்க்கையில் வெற்றியை பெறணும்னா எனக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்குது? வசனம் சொல்லுகிற ஒரு தகுதியை நான் சொல்லுகிறேன். 1 யோவான் 5:1 இயேசுவானவரே, கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எவனும் என்ன செய்திருக்கிறான்? தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமே, அதே அதிகாரம் 4 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் என்ன செய்யுமா? உலகத்தை ஜெயிக்கும். ஜெயிக்கிற ஆள் யார் தெரியுமா? தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்தவனா யாரு? இயேசுதான். கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு இந்த மறுபிறப்பு என்கிற இதை ஏற்றுக்கொண்டது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் கத்த ஜெயத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்றாரு. கைத்தட்டிக்கிறமாயப்படுதுங்க பார்க்கலாம். வெற்றியான வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு கவனிங்க, நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இயேசு எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிருக்காருங்கிறத நம்பணும், இதை ஏற்றுக்கொள்ளணும். எனக்காய் பாடுகளை பட்டிருக்கிறார், எனக்காய் அவமானங்களை ஏற்றிருக்கிறார், என்னை வாழ வைக்கும்படி இவைகளெல்லாம் ஏற்றிருக்கிறாருங்கிற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் போதும், அந்த நம்பிக்கை அந்த விசுவாசமானது உனக்குள்ள வெற்றியை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விசுவாசங்கிறதுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு கவனிங்க, டெஃபினேஷனை ரொம்ப கடினமாக சொல்லலை. வசனம் விசுவாசம்னா நீங்கள் என்ன கவனிங்க, எனக்கு கொஞ்சம் நல்லா விசுவாசிங்க, கொஞ்சம் கடினமாக விசுவாசிங்க, ரொம்ப நல்லா விசுவாசிங்க, இன்னும் கொஞ்சம் விசுவாசிங்கன்னு தான் பைபிள் சொல்லலை. விசுவாசங்கிற வார்த்தைக்கு ஒரே டெஃபினேஷன் தான், என்ன தெரியுமா? எனக்கு அவரெல்லாம் செய்வாருங்கிற உறுதி. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொடுத்ததுங்கிற உறுதி தான், தருவார், கொடுப்பார், நடக்கும். எனக்கு கவனிங்க, இதுதான் வசனம் சொல்லுகிறது. அப்போ வசனம் வாத்தி கவனிக்கும்படி கேட்கிறேன், தேவனால் பிறந்திருக்கிறான். விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனால் பிறக்கிறவன் அவன் சொல்றது என்ன செய்கிறான்? உலகத்தை சொல்லுங்க, உலகத்தை ஜெயிக்கிறான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இது வரைக்கும் ஒருவேளை தோத்து போன வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், தோல்வியின் வாழ்க்கை உனக்குள் இருந்திருக்கலாம், ஆனால் மறுபிறப்பு என்கிற ஒரு பிறப்பு உனக்குள்ள வந்திருக்குமானால் நான் சொல்லுகிறேன், நீ தோற்று போகவே முடியாது. கரங்களை தட்டிக்கிறமாய் படுத்துங்க பார்க்கலாம். எல்லா எல்லையிலும் அல்லேலூயா. கதை நம்ம ஆசை முடிப்பாராக. ஸ்தோத்திரம். அதை யோவான் எழுதுன